தூத்துக்குடியில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் 20 மீனவர்களுக்கு படகு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் சுமார் 6000 மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இவர்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இந்த படகுகளை அனுபவத்தின் அடிப்படையில் இயக்கி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் விசைப்படகு மீனவர்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி அளித்து அதற்குரிய ஓட்டுநர் உரிமம் அளிப்பதற்கான பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 20 மீனவர்களுக்கு படகு எஞ்சின் பராமரித்தல், பழுது பார்த்தல் ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. சுமார் ஒரு வார காலம் இந்த பயிற்சி ஆழ்கடலுக்கு சென்று பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பயிற்சி பெற்ற 20 மீனவர்களுக்கு படகு ஓட்டுநர் உரிமத்தை தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பொறுப்பு முதல்வர் முனைவர் நீதிச்செல்வம் கலந்து கொண்டு ஓட்டுநர் உரிமங்களை வழங்கினார். இதுவரை தமிழகம் முழுவதும் சுமார் 450 மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இதுவரை 100 மீனவர்களுக்கு படகு ஓட்டுநர் உரிமம் அளிக்கப்பட்டுள்ளது. மிஸ்டர் பலநராசு, மிஸ்டர் பிராங்க்லின், மிஸ்டர் ரோஜர் பலன், மிஸ்டர் சுபாஷ், மிஸ்டர் சாரோன், மிஸ்டர் அந்தோனி சேவியர், மிஸ்டர் ஜவஹர், மிஸ்டர் ராஜேஷ்குமார், மிஸ்டர் ஜான்சன், மிஸ்டர் ஜீசன், மிஸ்டர் அமல்ராஜ், மிஸ்டர் ஜூலியன், மிஸ்டர் சிரன்ஸ்டன், மிஸ்டர் சேஷ்ராஜா சாங்கே, அடுத்ததாக நஞ்சுவை வழங்க என் கல்லூரி உதவி பேராசிரியர் திருச்சா மாரியப்பன் அவர்களை அழைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.